இங்க என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு அப்ப டான் ஸ்கொயர் டீட்டானா இங்கேயும் என்ன வரணும் ஸ்கொயர் வரணும் தீட்டா பை ஸ்கொயர் டீட்டா அப்ப டான் ஸ்கொயர் டீட்டாவை நீங்க எப்படின்னு எழுதிக்கிறீங்க சைன் டீட்டா பை ஸ்கொயர் டீட்டா என் கூடவே சொல்லுடா உனக்கு கண்டிப்பா எளிமையா புரியும் நிறைய பேர் ட்ரிக்னாமிட்ரினாலே விட்டுடுறீங்க அதனால கவனி டான் ஸ்கொயர் டீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் இங்க என்ன என்ன இருக்குது குடுத்திருக்காங்க இருக்கிறதா அர்த்தம் புரியுதுங்களா இப்ப இது என்ன பண்ணலாம் இதை பெருக்கலாமா இது டிவைடட் பை இது புரிதலுக்காக போடுற புரியுதா இது என்ன பண்ற புரிதலுக்காக போடுற பெரிய குழந்தைங்க நீங்க டைரக்டாவே செஞ்சுக்கலாம் அப்ப இந்த தொகுதியையும் பகுதியையும் புரியுதுங்களா எதாவது பெருக்கணும் காஸ்கொயர் தீட்டா காஸ்கொயர் டீட்டாவில் பெருக்கணும் அப்ப சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இதை எதாவது பெருக்கிறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ்கொயர் டீட்டா இங்க என்ன இருக்குது சயின் தீட்டா பை காஸ்கொய் தீட்டான்னு இருக்கு கண்ணு சொல்றேன் இந்த ஸ்டெப் வந்து லேட் இவ்வளவு விளக்கத்தோட போறோம் இங்க என்ன இருக்கும் காஸ்கொய் தீட்டாட்ட மறுபடியும் சொல்றேன் தீட்டா பை இது அப்படியே மைனஸ் இந்த காஸ் காஸ்கொய் தீட்டாவால தொகுதியையும் பகுதியையும் பெருக்கணும் இங்க என்ன இருக்குது சைன்ஸ் தீட்டா காஸ்கொய் தீட்டாவால பெருக்கும் போது சயின் தீட்டா இன்டூ காஸ்கொய் தீட்டா இங்க என்ன இருக்குது ஒன்னு இருக்கு அப்போ ஒன்னு பெருக்கல் காஸ் காஸ்கொய் தீட்டா தொகுதி ஏதால பெருக்குனாலும் பகுதிய என்ன பண்ணும் அதே இதால பெருக்கும் இப்ப பெருக்கிட்டோமா இப்ப என்ன பொதுவா இருக்குது காஸ்கொயட் தீட்டா பொதுவா இருக்கு என்ன பொதுவா இருக்குது காஸ் கொட் தீட்டா பொதுவா இருக்கு புரியுது அடிக்கணும் ஆக்சுவலா இந்த ஸ்டெப் இல்லாம இத டைரக்டா கூட நீங்க செய்யலாம் அடுத்து இங்க என்ன இருக்கு சைன்ஸ் கொயட் தீட்டா மைனஸ் இங்க என்ன இருக்கு சைன்ஸ் கொயட் தீட்டா இன்ட்டு காஸ்கொயட் தீட்டா புரியது அடகனா மியூசியமா இது இந்த ஸ்டெப்ப என்ன பண்ணிக்கலாம் முடிஞ்சா அவாய்ட் பண்ணிட்டு ரைட்டா டைரக்டா இந்த ஸ்டெப் போடுறவங்க போட்டுக்கலாம் முடியாத குழந்தைங்க நீங்க இப்படி செஞ்சு செய்யி தப்பு கிடையாது நான் சொல்றது இப்ப என்ன பண்ணும்னா அதே மாதிரி இங்க இன்ட்டு போடுறதுக்கு மேல டாட் வச்சிருக்கேன் பருப்பு டாட் வைக்கல இல்ல டாட் இல்லாம இது மாதிரி எழுதலாம் இல்லாம எனக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்னாலும் நீ போட்டுக்கோ இன்ட்டு போட்டுக்கவங்கன்னு தப்பெல்லாம் கிடையாது ஹம் அடுத்தது இன்ட்டு போடாம செய்யறதுதான் இதுல கொஞ்சம் பரவாயில்ல அடுத்தது நம்மள இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பொதுவா இருக்கு காமனா இருக்கு அப்ப இங்க இருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுத்துடுறோமா அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஒண்ணு அடுத்தது மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆயிடுச்சு வெளியில வந்துருச்சு புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துலயும் ஒன்னு இருக்குதுன்னு தான் அர்த்தம் இப்ப ஒன்னு பெருக்கல் காஸ்கொயர் தீட்டா காஸ்கொயர் தீட்டா சரியா அடிக்கு என்ன டிவைடட் பை காஸ் காஸ்கொயர் தீட்டா

இந்த ஸ்டெப் அப்படிதான் முடிஞ்சா வாய்ட் பண்ணிக்கோ இல்லாம இந்த ஸ்டெப் செஞ்சு செய்யறதுனால அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டி தெரியலனால உனக்கு முதல் மூணு இது தெரியும் அதனால இதை எழுதி கொண்டு வாங்க ஆனா இதெல்லாம் நல்ல மெமரியில இருக்கணும் ஒன் மைனஸ் காஸ்பெக்டான சயின்ஸ் கட்டிட்டா ஒன் மைனஸ் சயின்ஸ் கட்டிட்டா காஸ்பெக்டிட்டா இதெல்லாம் அப்படி தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற லெவலுக்கு ரெடி ஆயிக்கோ இல்ல அடிப்படி கணக்கு போடும்போது திரும்ப திரும்ப செஞ்சீன்னா என்ன ஆகும் உனக்கு மனசுல பதிஞ்சிடும் சரி இப்ப இப்படி செஞ்சிட்டோம் இல்ல அப்டின்னாலும் இன்னொரு முறையில நம்ம செய்யலாம் நான் ஏற்கனவே சொல்லி குடுத்திருக்கேன் எல் ஹெச்எஸ் வச்சுதான் செய்யணும்ன்றது இல்ல சொல்லிருக்கிறேனா சொல்லிருக்கிறேன்னா சொல்லலையா ஆர் ஹெச்எஸ் எடுத்தும் நீங்க என்ன பண்ணலாம் செய்யலாம் அதனால நம்ம ஆர் எடுத்து கொஞ்சம் செஞ்சு பாக்கலாமா செய்யலாமா செய்ய கூடாதா சரி இப்ப கவனிய இப்ப கவனியட்லதான் இப்ப ஆர் ஹெச்எஸ் எடுக்கிறோம் எப்படி எடுத்து செய்யற நானு ஆர்